हेलो फ्रेंड्स, वेलकम टू वुमन्स लाइफस्टाइल। இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படினா, ஒரு கமெண்ட் கான ரிப்ளை தான். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, சைனீஸ் கேலண்டர் எப்படி சிஸ்டர் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படினு கேட்டிருந்தாங்க. சோ அதுக்கான ஒரு சின்ன வீடியோ தான் இது. சோ நான் ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இதுதான் வந்துட்டு அந்த சார்ட், அதாவது சைனீஸ் ஜெண்டர் ப்ரெடிக்ஷனோட சார்ட். இதுல வந்து ப்ளூ கலரை மென்ஷன் பண்ணி பாய் அப்படினு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ரெட் கலர் பாக்ஸ் போட்டு அதில் கேர்ள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா லூனார் ஏஜ் ஆஃப் மதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆன போது உங்களோட வயது 18-45 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேலே பார்த்தீங்க அப்படின்னா லூனார் மந்த் அட் கன்செப்ஷன், அதாவது நீங்கள் லாஸ்ட்டாக பீரியடான அந்த மந்த்து தான். இதில் ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மந்த்தை நம்ம எடுத்துக்கலாம், ஆகஸ்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். உங்களோட லாஸ்ட் எல்என்பி ஆகஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு 23 ஏஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆகஸ்ட்டு அண்ட் 23 இது நேர் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கேர்ள் பேபி இந்த மாதிரி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக பீரியடான அந்த எல்என்பி அண்ட் நீங்கள் கன்சீவ் ஆகும்போது உங்களுக்கு என்ன வயசோ அந்த வயசை யூஸ் பண்ணி, ஸோ என்ன இருக்கோ அந்த சென்டர் தான் உங்களுக்கு பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 100% அக்யூரட்டா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அக்யூரட் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஸோ 90% இல்லைன்னா ஒரு 80% அக்யூரட்டாக இருக்கலாம். சில பேருக்கு மாறலாம். இந்த மாதிரி தான் இதை யூஸ் பண்ணணும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும், நிறைய பேருக்கு வந்து இதில் கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு ஏப்ரல் மாதம் தான் பர்த்டே, ஆனால் நீங்கள் வந்து ஆகஸ்டில் பீரியடாக இருக்கீங்க. அப்போ வந்து நாங்கள் எந்த ஏஜை எடுத்துக்கிறது அப்படின்னா, எந்த ஏஜ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கோ அந்த ஏஜை மட்டும்தான் எடுத்துக்கணும். அந்த ஏஜை வச்சு தான் பார்க்கணும்.